அன்பு வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. என்னுடைய சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், முக்கியமான மிக நெருக்கமான ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கன்சல்ட்டிங்காக வந்தார். வந்துட்டு வந்து அவர் வந்து சொன்னார், நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேங்க, சிங்கிள் டிஜிட்டில் டபுள் டிஜிட்டில் நல்லாவே நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து என்னால் வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியல, பணம் வரதும் தெரில போகிறதும் தெரியல அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். இதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் டிப்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் நான் கேட்டேன். சம்பளம் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னார், சம்பளம் வந்தோடனே மாதம் மாதம் எனக்கு சேலரி வந்த உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிடுவேங்க, பெட்ரோல் போட்டு வச்சுவேன் அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டோன்னே தெரிஞ்சிச்சு அவர் என்ன தப்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு. செகண்ட் திங் வந்து நான் என்னுடைய லோன்ஸ்க்கெல்லாம் இஎம்ஐக்காக நான் காசு எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு விதி இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து நமக்கு அப்படியே திரும்ப கொடுத்துரும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சீக்ரெட். ஆக்சுவலி நம்ம நல்லது நினச்சோன்னா நல்லது கொடுக்கும், ஆப்போசிட்டாக நினச்சோன்னா நமக்கு ஆப்போசிட்டாக வந்து சேரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பண்ணுற முதல் செலவு, அதாவது வருமானன்ற ஒன்று உங்கள் கைக்கு வந்த உடனே, இன்கம் வந்த உடனே நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு செலவு வந்து சேமிப்பாக தான் இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடன் கட்டுறது, பெட்ரோல் போடுறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். நம்மளுடைய பிரயாணத்துக்காக நம்ம பெட்ரோல் போடுறோம், வண்டி அப்போ தான் ஓடும், அதேமாதிரி ஹவுசிங் லோன் கட்டுறோம், பைக் லோன் கட்டுறோம், எவ்வளோ டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வைடர் கான்செப்ட். அது வேரியஸ் டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது, லோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கால் பண்ணுறாங்க பேங்க்லேருந்து. ஒரு நாளைக்கு 10-15 கால் வருது. லோனே வேணான்னு நினைக்கிறவங்கள கூட இந்த கால்ஸ் வந்து அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து நம்மளை வாங்க வச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து இட் வில் கிரியேட் அ வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ள ஒரு விதமான அலைகள், என்ன அலைகள் உருவாகி அது வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வந்துடுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக வந்து நம்ம மாற்றலாம், கொண்டு போகலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இதில் உள்ள ஒரு சூட்சமம். அவருக்கு அதுக்கப்புறம் சில வாஸ்து ரிலேட்டட் டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் சமீபத்தில் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னார், ரொம்ப சந்தோஷங்க, இந்த மாதம்தான் என்னால் ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிக்க முடிஞ்சது, நீங்கள் கொடுத்த டிப்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எனக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம டிப்ஸ் கொடுத்து ஒருத்தர் வந்து லைஃப் வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் ஆயிருக்குன்னா அது வந்து பெரிய விஷயம். நம்ம நல்லது பண்ணுறோன்னா அது நல்ல விதமாக நமக்கு வரும், பல மடங்காக வரும். இதுதான் பிரபஞ்ச விதி. ஸோ இதை வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். யாருக்காவது கன்சல்ட்டிங் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 888-788-4289. ஸ்ரீ வாராகி வாஸ்து சர்வீஸ், SVVS. நன்றி நண்பர்களே. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவு வந்து நான் முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க ஜெயமுடன். நற்பவி.